ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து லேபிள். இந்த லேபிளுடைய வெப் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாரங்களாக வந்து அமேசான் ஹாட் ஸ்டாரில் வந்துட்டுருக்கு. நான் வந்து தொடர்ந்து ஒரு மொத்தமாக வெளியிடப்படாத சீரிஸ்களை வந்து மொத்தமாக பார்க்குறதுலன்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா அது வந்து தொடர்ந்து பார்க்க முடியுதில்லை, அதோடைய நேரேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து ரொம்ப கெடுக்குதுன்றதுனால நான் பார்க்காம இருந்தேன். இப்போ 10 எபிசோடும் வெளிவந்துவிட்டதுனால நான் பார்த்தேன். முக்கியமான விஷயம், இந்த படத்துடைய இயக்குனரும் திரைக்கதை எழுதலாரும் வந்து என்னுடைய தம்பிங்க அப்படின்றதுனால இன்னும் ஆர்வமாக இருந்துச்சு அந்த சீரிஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சீரிஸ் எதை பற்றி பேசுது? இப்போ நீங்கள் கண்ணகி நகர்ன்ற ஒரு ஏரியா இருக்குது சென்னையில், அந்த ஏரியாவிலேருந்து வரக்கூடியவங்க எத்தனையோ பேர் வந்து அறிவாளிகள், புத்திசாலிகள், டாக்டர்கள், வக்கீல்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாலும் பொதுப்படையாக கண்ணகி நகரில் இருக்கிறவங்கலாம் கிரிமினல்ன்ற விஷயம் வந்து ஒரு பொது புத்தித்தனம்னு இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்த வந்தால் அவன் வந்து ரவுடியாக தான் இருப்பான் அப்படின்றது கேள்வி கேட்காமல் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அவங்க மேலே கேஸ் போடுறதும் வந்து இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்க விஷயம்தான். அந்த அடையாளத்தை தான் மாற்றணும்னு நினைக்கிற ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சின்ன வயசில் வந்து மாட்டின ஒரு பையன், அந்த பையன் வளர்ந்து பெரிய வக்கீலாக மாதிரி அவன் ஜட்ஜ் ஆகணுன்றதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அந்த முயற்சி பண்ணிகிட்ருக்க டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஏரியாவில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், படிக்கிற பசங்களை வந்து படிப்புன்னு பாடம், ஸ்போர்ட்ஸ் பாடம், அவங்கள திசைத்திருப்பது, அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு இயக்கம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒரு செயலில் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஊரில் வந்து இந்த கேங்கு அந்த கேங்கு, அது லேபிள்ன்றது வந்து கேங் தான், இந்த கேங்கோட ஆள் அந்த கேங்கோட ஆளுன்னு சொல்லிக்கிற மாதிரி பெருமைப்படக்கூடிய பசங்க, நிறைய பசங்க இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா, அது வந்து பெருமைக்காக மாட்டிக்கிறாங்களே, அந்த மாதிரி பெருமைக்காக மாட்டக்கூடிய விஷயங்கள் வரும்போது அவங்கக்கிட்ட இருந்து வந்து தடுக்கிறதுக்காக முயற்சிகள் நிறைய பண்ணுறோம். அது இதையெல்லாம் ஜெய் வந்து மாற்றினாரா இல்லையான்றது தான் இந்த சீரியஸோட கதை. ஸோ ஜெய் அவருடைய பாத்திரத்தை ஏற்று கொஞ்சம் அமைதியாக எப்பவுமே கொஞ்சம் சப்டிலாக பண்ணுவார் இல்லையா, அதே போல் இந்த படத்துலையும் வந்து பண்ணிட்டுருக்கிறாரு. நடிப்புன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய எமோட் பண்ணக்கூடிய காட்சிகள் நிறைய இருந்தாலும் கூட அதை வந்து அவர் சிறப்பாக பண்ணாரான்னு யோசிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு தான் சொன்னோம். ரொம்ப சப்டிலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமைதியாக பண்ணிட்டாரோன்னு சின்ன வருத்தம் இருக்குது. பட் திரைக்கதையில் அவருடைய கேரக்டர் பார்க்கும்போது உறுத்தல் இல்லாத ஒரு நடிப்பாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நடிக்கக்கூடிய ஸ்கோரு, நிறைய டைலாக் பேசுகிற ஸ்கோர்லாம் இருந்தும் அதை வந்து ஏதோ சப்டிலாக பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி ஏதோ குறைஞ்சி போச்சோன்னு தோணுது எனக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சரண்ராஜ் கேரக்டர், அவர் வந்து ஹீரோடைய அப்பா கேரக்டர். அந்த அப்பா கேரக்டருக்கு சரண்ராஜ் போடும்போதே நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர் பின்னாடி கண்டிப்பாக ஒரு எபிசோடில் வந்து அவர் ஒரு பெரிய தாதா, முன்னாள் தாதான்றது காட்ட போகிறாங்கன்றது வந்து நமக்கு முன்னாடியே தெரியுதுனால அதுவும் அந்த வாவ் ஃபேக்டர் நமக்கு முடியல. முக்கியமாக இந்த படத்தில், இந்த சீரீஸில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ரவுடியை போட்டால் நம்ம வந்து இன்னொரு கேங்கில் போய் தலைவராகலாம், ஒரு முக்கியமான ஆளாயலாம்னு சொல்லிட்டு மாஸ்டர் மகேந்திரனும் நாராயணனும் கேரக்டரும் பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி பாதாளம்ன்ற அந்த ஆளை வந்து ஒரு மிகப்பெரிய ஆள், அந்த ஆளை போடுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அந்த போடுற சீன் வந்து ரொம்ப அட்டகாசமாக எடுத்துருக்காங்க. அந்த போடுற சீன் இந்த மாதிரி வயலண்ட்டுக்கான விஷயம் இதெல்லாம் ஓகேனாலும் கூட இது ஒரு இதுக்கப்புறம் அந்த கதையில் வந்து அந்த கொலை இவங்க இந்த பசங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுக்கறதுக்காக தாண்டி அந்த சம்பவம் வந்து ஹீரோவோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அவருடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு செக் வைக்குதுன்றது தான் ரொம்ப அட்டகாசமான ட்விஸ்ட் இந்த இதில். ஆங்காங்கே படம் ஃபுல்லாக வந்து நிறைய வசனங்கள் அங்கங்கே சக்க சக்க சக்குன்னு நெத்தியில் நச்சபோய் நிறைய டைலாக்ஸ் இருக்குது. ஆனால் பல டைலாக்ஸ்களுடைய பிரச்சனை என்னென்னா, சில இடத்துல அந்த காட்சிகளை நம்ம வந்து தூர்த்திக்கிட்டு இருக்குதோன்றது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் அதையெல்லாம் மீறி நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துன்றது வந்து ஜெயச்சந்திர லட்சுமியோட திரைக்கதை ப்ளஸ் வசனம், அது வந்து அண்ணன் காமராஜர் வசனம் வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் எபிசோடு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேங் மெம்பர் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 எபிசோடாக அவங்க வந்து சொல்லிகிட்டே வராங்க. அந்த சொல்லிகிட்டே வரக்கூடிய காட்சிகளில் வந்து என்ன ஆகுதுன்னா, இது இவராக தான் இருக்குமோ அவ்வளோ தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்களை வந்து எழுப்பவும் இல்லை, ஆனால் ஒரு கேரக்டரை காட்டாமே வராங்க. நான் ஏன்னா எனக்கு வந்து அந்த படத்தில் இந்த சீரீஸில் வரக்கூடிய ஒரு கேஸ்டிங் தவறு காரணமாக அந்த இடத்துல அந்த கேரக்டர் காட்டும்போது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போனதுனால எனக்கு அந்த இடத்துலையும் ஒரு வாவ் ஃபேக்டர் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோயின் கேரக்டர், இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து இந்த கதைக்கு எதுக்குன்னே தெரியல. இது இல்லாமே கூட இந்த படம் வந்து இந்த சீரீஸ் வந்து ஒரு சுவாரஸ்யம் குறைவில்லாமல் வந்திருக்கும். ஏன்னா அந்த அதற்கான காட்சிகளில் 2 பாடல் காட்சிகள் வருது. அந்த 2 பாடல் காட்சிகளும் வெப்சீரீஸ்க்கு வந்து தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லுவேன். இந்த எந்த விதத்துலையும் இந்த பாடல் வந்து நமக்கு வந்து ஒரு சீரியஸுடைய பார்வைக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு எங்கேஜ் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த பாடல்கள் இல்லாமல், இந்த ஹீரோயின் இல்லாமல் தேவை அந்த படம் நல்லா தான் வந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ், டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது எப்படி வில்லனுக்கு வந்து நான் செக் வச்சேன் அப்படின்றது வந்து இந்த முக்கியமான ஹீரோ கேரக்டர் சொல்கிறதும்,
ஹீரோ அப்படி வில்லன் எப்படி மாட்டிக்க போகிறாருன்றதை வந்து மக்களுக்கு சொல்கிறதுக்காகவும் ஆடியன்ஸ் சொல்கிறதுக்காகவும் எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் வசனத்தில் கடகட கடகடன்னு சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப சினிமாத்தனமான ஒரு டெம்ப்ளேட்டு கிளிஷேவான ஒரு கிளைமேக்ஸ்ன்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இந்த கதையை வந்து சினிமாவுக்கு அதுக்கு இதுப்பட்ட கதையாக அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கி கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி ஒரு 10 எபிசோட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இது வந்து சீரியஸ்க்கான கேரக்டராக பண்ணியிருந்தால் நிச்சயமாக இந்த சீரியஸ் இது வந்து மிக தரமான ஒரு வெப்சீரிஸாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு. என்ன காரணம்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த படம் இந்த சீரீஸ் மொத்தமே வந்து ஒரு ஏரியா மக்களை வந்து லேபிள் பண்ணுறது தவறு, அவ்வளோ போய் அதை மீறி அங்கேருந்து ஜட்ஜுகளும் வக்கீல்களும் டாக்டர்களும் போலீஸ் அதிகாரிகளும் வரக்கூடிய இருக்கிறவருக்கு இருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த சீரியஸ் அப்படின்னா. இந்த கதையில் கிட்டத்தட்ட 9 எபிசோடுக்கு குளோரிஃபை பண்ணப்படுறது வந்து இந்த கேங் லேபிளில் இருக்கிற பசங்க, அந்த கேங் லேபிளில் இருக்கிற பசங்க, அந்த கேங் இவனை கொள்வது அவன் இவனை கொள்வது அதுக்கு பெருமையாக நினைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் மட்டுமே தான் குளோரிஃபை பண்ணி காட்டப்படுது. குறிப்பாக ஆக்ஷன் கிளாட்சிகள் டுவார்ட்ஸ் த லாஸ்ட் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா சலார் படம் மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் வந்து 45-50 பேரை வந்து அடித்து கொன்றாங்க. கொண்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 பேருக்கும் ஆளுக்கு கையில் ஒரு சின்ன கரில், முதுகில் ஒரு சின்ன கிரில், வயிற்றில் ஒரு சின்ன குத்தோட தப்பிச்சு அவங்க பாட்டுக்கு வந்து ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயிசம் படம் மாதிரி ஆகிப்போயிடுது. இது அப்படி இல்லாமல் இது ஒரு நிஜத்தை வந்து இன்னும் அழகாக காட்டுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸாக பார்க்கலாமா, ஒரு மசாலாத்தனமான சீரீஸ் தான் ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கலாம். இதோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சாம் சீரிஸோட பின்னணி இசையும் தினேஷ் பி கிருஷ்ணனுடைய எழுத்தும் சினிமாட்டோகிராஃபியும் ஜெயச்சந்திராஷ்மியோட திரைக்கதை வசனமும் அனுக்கு அருண் காமராஜ் இயக்கமும் ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸாக கொண்டு வந்திருக்கே தவிர நல்ல வெப்சீரிஸ்க்கான ரைட்டிங்காக இருக்காங்கிறது நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட அடையாளத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய படங்கள் வந்து பார்த்து முக்கியமான படம் பார்த்திங்கன்னா அது மெட்ராஸு. அதை தாண்டி இந்த வரைக்கும் இன்னொரு ப்ராடக்ட் வரலன்றது வருத்தக்கூடிய விஷயந்தான். இந்த சீரிஸ் வந்து ஹாட் ஸ்டாரில் வந்துருக்குது. இதை பார்த்துட்டு உங்களை கலந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கேபிள் சேனல் நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.